வணக்கம் நண்பர்களே உங்கள் எம்எஸ் தமிழகத்தில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் சேர்கிறதுக்கு கடுமையான போட்டி கடந்த இரண்டு ஆண்டுகளாக நிலவுறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட இடங்களுக்கு கிட்டத்தட்ட மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் அனுப்பியிருக்கிறாங்க மாணவர்கள் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி மூணு கல்லூரிகள் வந்து இந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறாங்க கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா அந்தந்த காலேஜில் தான் நடக்கப் போகுது ஆனால் இந்த கவுன்சிலிங்க்கான அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைன் மூலிமா ரிசீவ் பண்ணாங்க ஒரே போர்ட்டல் மூலிமா டிஎன்ஜிஏ ஏசி வெப்சைட் மூலிமா வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணிட்டாங்க லாஸ்ட் இயர் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அப்ளிகேஷன் போடும்போதே சர்டிஃபிகேட்ஸையும் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக அட்மிஷன் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு பட் இந்த வருஷம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பத்திரிகை செய்தியோட அடிப்படையில் பார்க்கும்போது சர்டிஃபிகேட்ஸை வந்து தனித்தனியாக அந்தந்த காலேஜே வந்து ரிசீவ் பண்ண சொல்லியிருக்காங்க ரிசீவ் பண்ணுறதுக்கு வந்து வாட்ஸ்அப் மூலிமா ரிசீவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு காலேஜுக்கு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அப்ளை போது ஆயிரக்கணக்கான மாணவர்களையும் தொடர்பு கொண்டு அவங்ககிட்ட வந்து சர்டிஃபிகேட் வாங்குற ப்ராசஸ் எல்லாம் லேட் ஆகிறதுனால இன்னும் நூற்றி ஏழு கல்லூரிகளில் வந்து ரேங்க் லிஸ்ட் போடுறதே பிரச்சனையாக இருக்குது அதுவும் புதுசாக ஆரம்பித்த கல்லூரிகளில் வந்து ஆஸ் பற்றாக்குறை இருக்கிறதுனால பணியாளர்கள் ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கிறதுனால இதை செய்கிறது அவ்வளோ சுலபமாக இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ மாணவர்கள் யாரும் பயப்பட வேண்டியதில்லை கண்டிப்பாக உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகும் நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட கல்லூரியில் உங்களோட மதிப்பெண்கள் அடிப்படையில் உங்களுக்கு இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கொஞ்சம் தாமதமாகலாம் தாமதமாகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் காரணம் அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிஜி அப்ளிகேஷன் போடும்போது கட்டாயம் வந்து பழைய நடைமுறைப்படியே அப்ளிகேஷன்ஸோடவே சேர்த்து சர்டிஃபிகேட்ஸையும் கலெக்ட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த குறைபாடுகள் வெகு விரைவில் நீக்கப்படும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த அட்மிஷன் ப்ராசஸ் சம்மந்தமாக வழிகாட்டு நெறிமுறைகளும் வெளியிடப்படவில்லை அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அரசு கண்டிப்பாக இது சம்மந்தமாக நடவடிக்கை எடுத்து மாணவர்கள் பெற்றோர்களுடைய பயத்தை போக்குவாங்க அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இந்த தகவலை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள் ஏன்னா அவங்க வந்து இன்னும் ரேங்க் லிஸ்ட் வரல அப்படிங்கிற கவலையோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்க அப்படின்னா அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி